ஐ லவ் பெங்களூர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோரமங்களாவில் இருக்கும் நெக்ஸஸ் மால் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மிக பிரம்மாண்டமான ஓல்டஸ்ட் மால் தான் இந்த நெக்ஸஸ் மால். வாங்க பார்க்கலாம். இந்த மாலை யார் கட்டினாங்கன்னா, ஃப்ரிஸ்டேஜ் குரூப். தெரியுங்கள, மிகப்பெரிய பில்டிங்லாம் கட்டுறது இது மாதிரி ஒரு ஃப்ரிஸ்டேஜ் குரூப் தான் கட்டுவாங்க, சரிங்களா? இப்போ வந்து இது ஃப்ளோர் எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னா, 5 ஃப்ளோர் இருக்குது இந்த கோரமங்களாக இருக்க மாலில். ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ட்ரெஸ்ஸு, நம்ம பார்க்குறோமா, மிக காஸ்ட்லியான ட்ரெஸ். இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் நம்ம பார்த்துங்கள, மிக மலிவான குறைவான ப்ரைஸில் வந்து வாங்குற ப்ளேஸ் இது. அதுக்கு ஆப்போசிட் இது, காஸ்ட்லியாக இருக்கும் இந்த ப்ளேஸில் வந்து. இதுதான் ஷாப்பிங் மால். இது வந்து பெங்களூர்லேயே ஃபஸ்ட்டு ஷாப்பிங் மால்னால் இந்த கோரமங்களாக இருக்கிற ஷாப்பிங் மால்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், இது எஸ்கலேட்டர்லேருந்து பார்க்குறோம். இந்த ட்ரெஸ் பாருங்கள், எவ்வளோ காஸ்ட்லியானது. இதெல்லாம் நம்ம வாங்கக்கூட முடியாது, அவ்வளோ காஸ்ட்லியான ரேட்டு இந்த ட்ரெஸ். இப்போ நான் செப்பல் பார்க்குறேன். இந்த செப்பல் எடுத்து பார்த்த ரேட்டு பாருங்கள், 1200 ரூபா. சும்மா நார்மல் செப்பல் மாதிரி தான் இருக்குது. வச்சுட்டு நம்ம அவ்வளோதான், வேறு எதுக்கு போகிறோங்க. இங்கே சென்ட் பாட்டில், இந்த சென்ட் பாட்டிலாம் பார்த்தோன்னா ரொம்ப காஸ்ட்லி. அடுத்து நம்ம பாய்ஸ்க்கெலாம் ட்ரெஸ் பார்க்குறோம், பேண்ட்டு ஷார்ட்ஸு அது மாதிரிலாம் நம்ம பார்த்தோன்னா எல்லாமே காஸ்ட்லியான ரேட்டு தான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது எக்ஸ்லேட்டரு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து எப்போ கட்டிருக்காங்கன்னா, 2004 கட்டியிருக்காங்க. மிகப்பெரிய ஷாப்பிங் மால், சரிங்களா? நெக்ஸஸ் மால் ஹைமேக்ஸ் பார்க்குறீங்களா, இது எஸ்கலேட்டரு. இந்த எஸ்கலேட்டரில் வந்து நம்ம மோஸ்ட்லி இந்த சுற்றி பார்க்குறதுக்கு வருவாங்க, லவர்ஸ் இந்த ஈவினிங் சாப்பிட்றதுக்கு அது மாதிரி. நான் ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ பெரிய மால் வந்து பார்க்குறோம் பெங்களூரில், இந்த நெக்ஸஸ் மால். பாருங்கள் மேலேருந்து நம்ம பார்த்தோம்னா டாப் வியூவில் இருக்குங்க. அங்கேருந்து பார்த்தோங்கன்னா எவ்வளோ பேர் நடந்து போயிட்டே இருக்காங்க பாருங்கள், நல்லா இருக்குல்ல. எல்லோரும் போயிட்டு அந்த நடுவில் பாருங்கள் பொம்மலாம் இருக்குது. இங்கே வந்து சாப்பிட்ற ப்ளேஸ், எவ்வளோ பேர் ஃபுல் க்ரௌட் ஆயிடுச்சு இந்த சாப்பிட்ற ப்ளேஸ். நம்ம இங்கேருந்து கீழே பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முக்கியமாக இதில் ஃபேமஸ் என்னென்னா, இந்த சில்ட்ரனுக்கு தான் கேமே இது. ஃபஸ்ட்டு காசு கட்டிவிட்டு ஒரு கார்டு தருவாங்க, ஏடிஎம் கார்டு மாதிரி ஸ்கேன் பண்ணுறது. நீ எந்த கேம் வேணால் எடுக்கலாம், எல்லாத்துக்கும் அலோடு. ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு நீ வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஃப்ரீ, நீ சுற்றி பார்க்கலாம், ஏறி உட்காரலாம், ஃபோட்டோலாம் எடுக்கலாம், அதுக்கெலாம் ஃப்ரீ. நீ உள்ள கேம் ப்ளே பண்ணணுன்னா அங்கே வந்து பர்மிஷன் வாங்கணும், ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி தருவாங்க ஸ்கேனர், அதை வாங்கினா தான் இந்த கேம் எல்லாம் விளையாட முடியும். ரொம்ப காஸ்ட்லியாக ரிச்சான பசங்க, ரிச்சான பொண்ணுங்க, அவங்க தான் இந்த மாதிரி கேம்லாம் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். நாம்லாம் இதில் விளையாட முடியாது, சரிங்களா? பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இது மாதிரி கேம்லாம் இங்கே இருக்கா அப்படின்னுட்டு பார்க்குறோம். மறு குதிரை சவாரி இதுதான் புது புதுசாக இருக்குது, என்னன்னே தெரியல. இதுவும் குதிரை சவாரி இருக்குல்ல, குதிரை ஓட்டுற மாதிரி கேமு, கார் ரேஸ் நிறையா இருக்குது இங்கே. மேலே பொம்மலாம் இருக்குது, இது உள்ளே போனால் அந்த பால்லாம் மேலேருந்து விழுவோம். பார்க்க புது புதுசாக இருக்குதுங்க இது மாதிரி பார்க்குறதுக்கு. இது மாதிரி நீ பார்க்குன்னா இந்த நெக்ரஸ் மால் கோரமங்களாக இருக்குது. நம்ம எப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒசூர்லேருந்து நம்ம பெங்களூர் போகிற வழியில் இந்த மால் இருக்குது, கோரமங்கலான்னு சொன்னாவே நிறுத்துவாங்க. அவ்வளோ மிகப்பெரிய மால், பெஸ்ட் ஆஃப் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், இது என்ன புதுசாக இருக்குது, ஏதோ இருக்குது. பாட்டி சில்ட்ரனுங்க பாருங்கள், ரெண்டு பொண்ணுங்க கேம் விளாட்றாங்களா, ரேஸ் பைக் ரேஸ், இவங்க கார் ரேஸ், சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்க பாரு, நல்லா கேம் விளையாடிட்டுருக்காங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது இந்த ஈவினிங் டைம். இந்த ரிச்சான பசங்களாக இருக்காங்களா பொண்ணுங்க, அவங்களுக்குலாம் அவங்களாம் இது மாதிரி கேம் விளையாடுறதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஜாலியாக இருக்கும். அவுட்டோரில் நம்ம எப்பயும் வீட்டிலே இருந்து போர் அடிச்சிடல, இது மாதிரி ப்ளேஸ்க்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி சில்ட்ரன் பெங்களூரில் என்ன இருந்தீங்கன்னா வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க, நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே எந்த மெட்டீரியல் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியான ரேட்டான இங்கே தான் அதிகமாக இருக்கும். நம்ம பார்த்துங்களா, கேஆர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டு இந்த மால். நீ ஒரு ட்ரெஸ் ஒரு ஃபேண்ட் எடுக்கனாலே ரொம்ப காஸ்ட்லியானது. இங்கே கேம் நிறையா கேம் இருக்குது, ஆனால் நம்ம எதையும் சுற்றி பார்த்துட்டு கிளம்பலாம். இது விளாட்ற மாதிரிலாம் நம்மளுக்கு இல்லை. இங்கே கேம் ரெண்டு சின்ன பிள்ளைங்க விளாட்றாங்க பாரு, சரிங்களா? இதை பார்த்துட்டு அடுத்து நம்ம போ கிளம்புறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பேக்லாம் பார்க்கணும், ட்ராவல்ஸ் காஸ்ட்லியான இது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லோருக்கும் இருக்காங்க. இப்போ நமக்கு எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரோம். இது வந்து ரெண்டு கேட் இருக்குது, மெயின் கேட் அந்த பக்கம், இந்த வந்து செகண்ட் கேட். இங்கே பாரு ஈஃபில் டவர் எவ்வளோ அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இது வந்து ஈவினிங் டைம்லேயே அது மாதிரி டைம், நாங்கள் வந்தது நைட்டு, அதனால் ஒழுங்காக தெரியல.
நீங்கள் ஈவினிங் டைம் அது மாதிரி வந்தால் அங்கே ஃபோட்டோ எடுக்கலாம். இங்கெல்லாம் ஆக்டர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க பாருங்கள், ட்ரெஸ்லாம் பாருங்கள், காஸ்ட்லியான ட்ரெஸ் தான் இந்த மாலில் இருக்கிறதுலாம். நெக்ஸஸ் மால் கூகுள் அடித்து பாருங்கள் எங்கே இருக்குன்ட்டு. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் சண்டே, ஏன்னா ஃப்ரீயாக இருந்தால் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகிறதுக்கு சுற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சில்ட்ரன்ஸ், லவ்வர்ஸ் எல்லாருமே வந்து சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறது ஒரு நல்ல பிளேஸ் இந்த ஈஃபில் டவர் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது நல்லா இருக்குது, இந்த ஸ்டீலு அலுமினியம் அது மாதிரிலே கட்டியிருக்காங்க பாருங்கள், நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து இது மாதிரி பிளேஸ்லாம் வந்து பார்க்கணுன்னா வந்து பாருங்கள். கோரமங்கலால் தான் இருக்குது, நடுவில் உள்ள அலோடு இல்லை, அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் ஃபோட்டோலாம் எடுக்கலாம் இந்த லவ்வர்ஸ் அது மாதிரிலாம் இருந்த பர்மிஷன் வாங்கிட்டு. நல்லா இருக்குங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அவ்வளோதான், நம்ம கிளம்பு போகிறோம், டைம் ஆயிடுச்சு, மழை டைம் வேறு, அதனால் நம்ம கிளம்பு போகிறோம். இதை கடைசியாக ஒரு ஷூட் பண்ணிவிட்டு இந்த ஈஃபில் டவரை பார்த்துட்டு அவ்வளோதான் அப்படியே கிளம்புறோம். மழை வந்து இப்போ தான் வந்திருக்கு, மழை ஸ்டாப் ஆகிருக்கு, நம்ம கிளம்பலாம். பார்த்தளிக்கிறதுல இந்த செடி மேலே ரொம்ப வாட்டராக இருக்குது, அதுதான் டோர், மெயின் டோருக்கு வந்துட்டோம். அதை நம்ம சுற்றி பார்த்துட்டு கிளம்பலாம். இதில் வாங்கலாம் எதுவுமே பொருளெலாம் வாங்கலை, நல்லா சுற்றி பார்த்துட்டு நம்ம கிளம்ப தான் போகிறோம். இங்கே வெளியே வந்து பார்த்தோன்னா இங்கே சூப்பராக இருந்துச்சு, சின்ன சின்ன பொருள், இதுவும் காஸ்ட்லியான ரேட்டு தான் சரிங்களா. இது எங்கே நெட்ஃப்ளிக்ஸ் தான் சொன்னாங்களே, நெக்ஸஸ் மால் கோரமங்கலால் இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கணுன்னா இது மாதிரி பிளேஸ் வந்து பாருங்கள். தேங்க்யூ, லவ் யூ. இந்த பிளேஸ் உங்களுக்கு சுற்றி பார்க்கணுன்னா நெக்ஸஸ் மால் கூகுள் மேப்பில் அடிச்சுன்னா தெரியும், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூர் போகிற வழியில் தான் இந்த கோரமங்கலா இருக்குது, அந்த பிளேஸில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிமாட்டிக் விஜய் விலாக ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பெங்களூரில் எந்த பிளேஸ் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பிளேஸ் நான் சுற்றி பார்க்குறேன். பாய்.